ஒரு ஊர்ல சாரதா அனாமிகான்னு மாமியார் மருமக இருந்தாங்க. அனாமிகாவுக்கு துளசி முரளின்னு பசங்க இருக்காங்க. ஒரு வருஷம் முன்னாடி நடந்த விபத்துல சாரதா கணவர் பிரசாத் அனாமிகாவோட கணவன் ரமேஷ் இறந்துட்டாங்க. அப்பையில இருந்து அந்த குடும்பம் ஆதரவு இல்லாம இருந்தது. ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்த அந்த குடும்பத்துல இப்போ ஆண்களே இல்ல. சம்பாதிக்க ஆள் இல்லாத காரணத்தால அந்த குடும்பம் பயங்கர வறுமையில இருந்தது. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு ரவீந்திரங்கிற ஒரு ஆள் வந்தாரு. நமஸ்காரமா, நான் ரமேஷோட பிசினஸ் பார்ட்னர். இந்த நிலைமையில உங்களை சந்திக்கிறதுக்கு மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல தம்பி, என்ன விஷயம்? ரமேஷ் பிசினஸ்க்காக நிறைய பணம் கடன் வாங்கியிருக்காருமா. இப்போ ரமேஷ் இல்லாததுனால கடன் எல்லாம் கட்டாம இருக்கு. அவர் இந்த வீட்டை அடமான வச்சு வாங்கியிருக்காரு. அதனால நீங்க இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். திடீர்னு இப்படி வந்து வீட்டை விட்டு போ சொன்னா எப்படிங்க? நாங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்க, ரெண்டு குழந்தைங்க வேற வீட்டுல இருக்காங்க, எப்படிங்க? உங்களுக்குலாம் மனசாச்சு இருக்கா? இங்க பாருமா, உன் புருஷன் மேல இருந்த மரியாதையினால இவ்வளவு நேரம் பொறுமையா பேசுறேன். நாளைக்கு காலையில நான் வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாது, இல்லைன்னா உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். உங்க பசங்களை உன் புருஷன் போன இடத்துக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ரவீந்திரன் மிரட்டிட்டு போனதை பார்த்து ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரம் அந்த வீடுதான். அதுவும் இப்ப போயிடுச்சு. அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு எங்க போறதுன்னு தெரியல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க ரெண்டு பேருக்கும் தூக்கமே வரல. இந்த பக்கம் குழந்தைங்க ரெண்டு பேரும் கதை சொல்லுன்னு அடம் பிடிக்கிறாங்க. கோபத்துல அனாமிகா குழந்தைங்களை அடிச்சிட்டா. குழந்தைங்க அழுதுகிட்டே சாரதா கிட்ட வந்தாங்க. சாரதா கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. எதுக்குமா, நமக்கு இருக்கிற டென்ஷன குழந்தைங்க மேல காட்டணும். வேற என்ன செய்ய சொல்றீங்க அத்தை? நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. காட்டிட்டு வந்தவர் பாதிலே போயிட்டாரு. மாமாவும் நிர்கதியை விட்டுட்டு போயிட்டாரு. நீ ஏன் இப்படி சொன்ன? வயசானவனா, பையனையும் இழந்துட்டு புருஷனையும் இழந்துட்டு இங்க நிக்கிறனே, நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. நீ கவலைப்படாதம்மா. எனக்கு வாழவே பிடிக்கல அத்த, சாகனம் போல இருக்கு, நான் சாக போறேன் அத்த. எனக்கும் அப்படிதான் தோணுதுமா. ஆனா குழந்தைங்க இருக்காங்களே, நம்ம சாகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆனா அந்த குழந்தைங்க என்ன பண்ணாங்க? அந்த குழந்தைங்களுக்காகவாது வாழணுமா? ரெண்டு பேரும் இங்க அப்படியே அழுதுகிட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அங்க முரளி வந்தான். தனக்கு பசிக்குதுன்னு சொன்னான். தங்கச்சி துளசி கூட பசிக்கு அழுதுட்டு இருந்தா. வீட்டுல ஒண்ணுமே இல்லாத, குழந்தைங்களுக்கு என்ன குடுக்கறதுன்னு தெரியலாத. எருமா, கோழிங்களுக்கு போடுறதுக்கு நொய்யரிசிய பரண மேல எடுத்து வச்ச, அதை எடுத்து கஞ்சி காய்ச்சிக்கலாம். அதையே குழந்தைங்களுக்கும் கொடுத்துடு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருமா. அந்த ரவீந்திரன் காலையில நம்மள காலி பண்ண சொன்னாரு அத்த. எங்க அத்த போறது? நம்மளோட இந்த நிலைமைய பார்த்து எல்லாரும் கேலி பண்றாங்க அத்த. யாரும் நம்ம மேல இறக்கம் கூட காட்ட மாட்டேங்கிறாங்க. ஆமாமா, இந்த குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வெயில் காலத்துல வெளியில போய் எங்க அலையிறது? ஏற்கனவே ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது. இந்த நிலைமையில இந்த குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு ரோட்ல திரியணும்னா கவலையும் கோபமும் சேர்ந்து வருதுமா. ஆனா என்ன பண்றது, நம்ம தலை எழுத்து போய் தானே ஆகணும். நீங்க குழந்தைங்களை பாத்துக்கோங்க அத்த, நான் போய் அந்த நொய்ய கஞ்சி ஆக்கி குழந்தைங்களுக்கு கொண்டு வர. அந்த நொய்ய வச்சு அனாமிகா கஞ்சி காய்ச்சினா, அத குழந்தைங்களுக்கும் கொடுத்தா. அத குடிச்ச குழந்தைங்க சந்தோஷமானாங்க. மறுநாள் காலையில குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு சாரதா அனாமிகா வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. காலையில 10 மணி ஆகியும் அவங்களுக்கு சாப்பிட எதுவும் கிடைக்கல. சூரியன் உச்சத்துக்கு வந்தது. நிழலுக்காக குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அனாமிகாவும் சாரதாவும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல 2 பானையில தண்ணி இருந்தது. நல்ல வெயிலா இருந்ததுனால அந்த தண்ணிய குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்கள அங்கேயே தூங்க வச்சாங்க. குழந்தைங்களை பார்த்து பார்த்து அனாமிகா பஸ் ஸ்டாப்லயே அழுதுகிட்டு இருந்தா. அந்த நேரத்துலதான் அனாமிகாவ பிச்சைக்காரன்னு நினைச்சு சிலர் சிலர போட்டாங்க. அந்த பைசாவை வச்சு குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு அனாமிகா நினைச்சா. அதே நேரத்துல அனாமிகாக்கு இன்னொரு ஒரு ஐடியா வந்தது. அத்தை, அத்தை, நமக்கு வாழ ஒரு வழி கிடைச்சிடுச்சு. என்னம்மா அது? சீக்கிரமா சொல்லு. நீங்க பாத்துட்டே இருங்க, நான் இப்ப போயிட்டு உடனே வரேன் அப்படின்னு அனாமிகா காசு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரத்துல இருந்த மளிகை கடைக்கு வந்திருந்தா. அங்க போய் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கினா, கூடவே சால்ட் பாக்கெட்டையும் வாங்கிக்கிட்டு பானையில தண்ணியோட அந்த தயிரை போட்டு கலக்கி அதுல கொஞ்சம் உப்பையும் போட்டான். உடனே நீர் மோர் ரெடி ஆயிடுச்சு. அனாமிகா செஞ்சிட்டு இருந்த வேலைய பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த நீர் மோரை நம்ம விக்கலாத்தை,
இதுதான் இன்னிலிருந்து நம்ம செய்ய போற வியாபாரம். இதை வச்சே நம்ம பழைக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய யோசிச்சு இந்த வியாபாரத்தையே நம்ம பெருசாக்கலாம் அத்த. நல்ல முடிவை எடுத்த அனாமிகா. அந்த கடவுள் உனக்கு நல்ல மூளைய கொடுத்துருக்காரு. நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு இந்த வியாபாரத்தை பண்ணலாம். நாளில இருந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்மளும் வாழலாம். சாரதா குழந்தைங்களை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அனாமிகா நீர்மூர்விக்க ஆரம்பிச்சா. ஏற்கனவே வெயில் காலம். நிறைய பேரு பஸ் ஸ்டாப்புக்கு வரும்போது சில்லுன்னு இருந்த அந்த நீர்மோரை வாங்கி குடிச்சாங்க. ஒரு கிளாஸ் 10 ரூபாய்க்கு வித்ததன் மூலமா நிறைய பேரு அங்க வந்து நீர்மோரை குடிச்சாங்க. அனாமிகா அதுல கிடைச்ச பணத்தை வச்சு மெல்ல மெல்லமா அவளோட பிசினஸ அதிகப்படுத்தினான். கொத்தமல்லி தழ ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு நீர்மோரை விற்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்லயே அவளோட நீர்மோர் வியாபாரம் நல்ல அளவுல லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அனாமிகா பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு ஷாப்ப ரெண்ட்டுக்கு எடுத்தா. அந்த இடத்துல அவளோட புத்திசாலித்தனத்தால ஆரம்பிச்ச அந்த நீர்மோர் வியாபாரத்தை பெருசாக்கி நிறைய சம்பாரிச்சா. தன்னோட குழந்தைங்களுக்கும் மாமியாருக்கும் ஒரு வீட்டையும் வாடகைக்கு எடுத்தா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா போச்சு. நீர்மோர் வியாபாரம் பண்ணி அனாமிகா லட்சாதிபதி ஆனா. புத்திசாலித்தனமா இந்த வியாபாரத்தை தொடர்ந்து பெருக்கிக்கிட்டே இருந்தா அனாமிகா. அது மட்டும் இல்ல, வியாபாரம் பெருகும் போது அவளை மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுற பெண்களுக்கு கூட வேலை கொடுத்து அவங்களுக்கும் உதவி செஞ்சா. கொஞ்ச நாள்லயே அனாமிகா பட்டர் மில்க் அப்படின்னு ஒரு பிராண்டே வந்துருச்சு. இப்போ அனாமிகா பட்டர் மில்க் சென்டர் சிட்டில நிறைய இடத்துல வர ஆரம்பிச்சது. கஷ்ட காலத்துல தவறான முடிவெடுக்காம புத்திசாலித்தனமா யோசிச்சு இப்போ சந்தோஷமான வாழ்க்கைய வாழறா அனாமிகா. ராசிபுரம்ன்ற ஊர்ல சாரதா அனாமிகான்னு மாமியார் மருமகள் இருந்தாங்க. சாரதா ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சாரதாவோட மகன் ரமேஷ் மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு வந்தான். அனாமிகா வீட்டில் இருந்தபடி தான் மாமியாருக்கும் கணவனுக்கும் சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தா. ஆனா தான் கூட ஒரு பெரிய பிசினஸ் பண்ணி பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சா. ஒரு நாள் அனாமிகா கணவன் கிட்ட இப்படி சொன்னா. என்னங்க, நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன்ல ஏதாவது பிசினஸ் செய்யணும்னு, அது சம்பந்தமா ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்குங்க. இந்த தடவை அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியா, என்ன வாய்ப்பு? என் ஃப்ரெண்டு சுஷீலா இருக்கால, அவ எண்ணெய் பாக்கெட் வியாபாரம் பண்றா. அதோட டிஸ்ட்ரிபியூட்டரா ஆகி நம்ம அந்த எண்ணெய் பாக்கெட்டை வித்தோம்னா நமக்கு நல்ல லாபம் வருங்க. இப்ப இருக்கிற காலத்துல எண்ணெய் வியாபாரம்னா ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம எண்ணெயோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. நம்ம மாதிரி நடுத்தர மக்கள் எண்ணெயை ரொம்ப உபயோகிக்காம பச்சையா சாப்பிடுறாங்க. அதாங்க, எந்த சீசன்ல எதுக்கு டிமாண்டோ அந்த வியாபாரத்தை தானே பண்ணணும். அதுதானே வியாபார யுக்தி. தயவு செஞ்சு இந்த வேலைய வேணாம்னு சொல்லாதீங்க, அப்புறம் என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அந்த சுஷீலா எனக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்ப எதுவும் யோசிக்காம அந்த வியாபாரத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, முடிவு பண்ணிட்ட, அதையே செய். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பணம் கொஞ்சம் தேவையா இருக்கும். நான் அத்தைய கேட்டு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கேன். ஓஹோ, அப்படி ஒரு பிளான் வேற இருக்கா? ஆனாலும் உன் மூளை ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. இப்படி ஜோக் அடிக்கிறத நிறுத்தவே மாட்டீங்களா? இப்படி சொல்லி அனாமிகா சமையல் அறைக்கு போனா. அந்த நேரம் டியூட்டி முடிச்சிட்டு வந்த சாரதா கொஞ்சம் களைப்பா இருந்தாங்க. ஏமா அனாமிகா, குடிக்க கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வந்து குடுமா, ஒரே தலைவலியா இருக்கு. இந்தாங்க அத்தை, வாங்கிக்கோங்க. உங்களுக்காக தான் காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்களே வந்து கேட்டுட்டீங்க. அட, நான் சொன்னதை எடுத்துட்டு வந்துடியே, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ, என்னத்த நீங்க தேங்க்ஸ் சொல்றீங்க? நீங்க இந்த வீட்டு எஜமானி. ஒரு ஆர்டர் பண்ணீங்கன்னா போறோம், ஒரு நிமிஷத்துல உங்க முன்னாடி எல்லாம் வந்துடும். என்ன, ஏதாவது பணம் வேணுமா? அதுக்குதான் இப்படி ரொம்ப ஐஸ் வைக்கிறியா? அட, உண்மையாவே நீங்க புத்திசாலிதான் அத்தை, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உன்னை இத்தனை நாள நான் பார்த்துட்டு இருக்கேன்ல, இது கூடவா எனக்கு தெரியாது? சரி சொல்லு, எவ்வளோ வேணும், எதுக்கு வேணும்? நான் வியாபாரம் பண்ணலான்னு நினைக்கிறேன் அத்தை. அதுக்கு ஒரு 50,000 இருந்தா நல்லா இருக்கும். நல்ல முடிவு தான் எடுத்திருக்க, அதுக்கு நான் கண்டிப்பா உதவி பண்றேன். சரி சரி, நாளைக்கே கொடுக்குறேன். நீ வியாபாரத்தை நல்லா பண்ணணும். தேங்க்ஸ் அத்தை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவே முடியல. அதுக்கப்புறமா அனாமிகா தன்னோட எண்ணெய் வியாபாரத்தை ஆரம்பிச்சா. தன்னோட தோழி சுஷீலாவோட உதவியோட எண்ணெய் பேக்கெட்களை வாங்கிட்டு வந்து விற்க ஆரம்பிச்சா. ஏற்கனவே எண்ணெய் விலை ரொம்ப அதிகமா இருந்தது.
அந்த பேக்கெட்ல இருந்த விலையில இருந்து 1 ரூபாயிலேருந்து 5 ரூபாய் வரைக்கும் அதிகமா வச்சு சுஷீலாவும் அனாமிக்காவும் வித்து வந்தாங்க. அவங்களுக்கு லாபம் நல்லா வந்தது. அப்படியே 3 மாசம் போச்சு. அனாமிகா எண்ணெய் வியாபாரத்துல நல்லா தேறிட்டா. பணம் சம்பாதிக்கிறதுல ரொம்ப திறமசாலியானா. தனக்கு வந்த லாபத்துல தன் மாமியாருக்கு 1 நெக்லஸ் வாங்கி கொடுத்தா. அதே மாதிரி கணவனுக்கும் 1 நல்ல கார் ஒன்னும் வாங்கி கொடுத்தா. ஐயோ, உன்னை என்னமோ நினைச்சிட்டம்மா. 3 மாசத்துல என் பணத்தை 3 மடங்காக்கி என் கழுத்துல நெக்லஸும் போட்டுட்ட. அம்மா எனக்கு கூட காரை கிஃப்டா கொடுத்துருக்கா. அனாமிகா இப்போ பெரிய தொழிலதிபரா ஆயிட்டா. இன்னும் கொஞ்ச நாள்ல அம்பானி மாதிரி ஆயிடுவாளோ என்னமோ. ஐயோ, இப்படி கிண்டல் பண்றத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது என்ன, இன்னும் என்னெல்லாம் பண்ண போறேன்னு பார்த்துட்டே இருங்க. நமக்காக 1 பெரிய பங்களா கட்டலான்னு இருக்கேன். சீக்கிரம் நம்ம பங்களா வீட்டுக்கு போக போறோம். நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. இப்படி சொல்லி அனாமிகா அங்கேருந்து கிளம்பி போனான். அனாமிகா சொன்னதை கேட்டு சாரதா ரமேஷ் 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அனாமிகா தன்னோட தோழி சுஷீலா கிட்ட போனான். சுஷீலா என்னமோ கவலையா இருந்தா. எல்லாம் முடிஞ்சு போச்சு அனாமிகா, இனிமேல் நம்மளுக்கு கஷ்டம்தான். என்னாச்சுடி, என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லு. எண்ணெய் பேக்கெட் விலையேறி போச்சு இல்ல, யாரும் இப்போ எண்ணெய் பேக்கெட் வாங்குறதே இல்லை. எல்லாரும் லூஸ்ல தான் எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு ரொம்ப நஷ்டம் ஆயிடும். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. இப்ப நம்ம எண்ணெய் பேக்கெட் விலை அதிகமா இருக்குன்னு லூஸ்ல கிடைக்கிற எண்ணெயை வாங்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதானே? அப்ப நம்ம லூஸ்ல கிடைக்கிற எண்ணெய பேக்கெட் பண்ணிடலாம். அப்படியே எண்ணெய் பேக்கெட்டோட விலையையும் நல்லா குறைச்சிடலாம், சரியா? அது எப்படி பண்ண முடியும்? கலப்படை எண்ணெயால நம்ம கம்மி விலைக்கு எண்ணெய் பேக்கெட் விற்கலாம். அப்ப எல்லாரும் கண்டிப்பா நம்ம எண்ணெய் பேக்கெட்டை தான் வாங்குவாங்க, சரியா? ஆனா இந்த விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியக்கூடாது. ரொம்ப ஜாகிரதையா இந்த வியாபாரத்தை பண்ணணும். சரி சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். அப்பத்துல இருந்து அனாமிகாவும் சுஷீலாவும் கலப்படை எண்ணெய விற்க ஆரம்பிச்சாங்க. வியாபாரமும் நல்லா நடந்தது. கொஞ்ச நாட்கள்லயே லாபம் 2 மடங்கு ஆச்சு. ஆனா ஒரு நாள் சாரதா வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூல்ல நிறைய மாணவர்கள் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. சாரதாக்கு இது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. கலப்படை எண்ணெயை சாப்பிட்டதால தான் அவங்களுக்கு வாந்தி வந்ததுன்னு ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொன்னதை அவங்க கேட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கலப்படை எண்ணெயை யார் விற்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க ஆசைப்பட்டாங்க. அந்த நேரம்தான் ஷாக்கிங் நியூஸ் ஒன்று சாரதாக்கு வந்தது. தான் மருமக தான் இந்த கலப்படை எண்ணெயை விற்கிற வியாபாரின்னு தெரிஞ்சு சாரதா அதிர்ச்சி ஆனாங்க. உடனே சாரதா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. போலீஸ் அனாமிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1 வாரத்துக்கு அப்புறமா அனாமிகா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து விடுதலையானா. தம் மாமியார் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா. மன்னிச்சிடுங்க அத்தை, நான் பண்ணது ரொம்ப தப்பு. இனிமேல் அந்த வியாபாரமே எனக்கு வேண்டாம். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னோட பணத்தை கொடுத்தே நான் உதவி பண்ண போறேன். இனிமேலாவது என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. பாருமா, நம்ம வாழறது நம்ம வயிற்றை நிரப்பிக்கிறதுக்காக. அதுக்கே துரோகம் பண்ணா எப்படி? எப்படியோ நீ திருந்திட்ட, எனக்கு அதுவே போதும். மனசுல எதையும் வச்சுக்காம சந்தோஷமா இருமா. சாரதா இப்படி சொன்னதுமே அனாமிகா சந்தோஷப்பட்டு மாமியார கட்டி பிடிச்சா. அதுக்கப்புறமா மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ரமேஷுக்கும் அவங்கள பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி.